நம்மாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, அருளின் காலம், இரக்கத்தின் காலம், அன்பின் காலம், தவக்காலம். தவக்காலத்தினுடைய 40 நாட்களை ஆண்டவருடைய திருப்பாடுகளின் ஞாயிறாகிய குருத்து ஞாயிறு அன்று நாம் நிறைவு செய்தோம். சாம்பல் புதனன்று மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்ற ஆண்டவருடைய அழைப்போடு இந்த புனித காலமாகிய தவக்காலம் தொடங்கியது. குருத்து ஞாயிறு அன்று 40 நாட்களை நாம் நிறைவு செய்ததோடு ஆண்டவருடைய திருப்பாடுகளின் வாரத்தை, புனித வாரத்தை நாம் அன்று தொடங்கினோம். இந்த வாரம் முழுவதும் இயேசுவினுடைய பாஸ்கா விழாவுக்காக, இயேசுவினுடைய மாபெரும் உயிர்ப்பு பெருவிழாவுக்காக நம்மையே தயாரிக்கக்கூடிய காலம். அந்த உயிர்ப்பில் நாமும் பங்கு பெறுவதற்கு, நம்மையே இயேசுவினுடைய பாடுகளில் இணைத்துக் கொள்ளக்கூடிய காலம் இந்த புனித வாரம். புனித வாரத்திலே மிக முக்கியமான 3 நாட்களை நாம் பெரிய வியாழனோடு தொடங்குகின்றோம். பெரிய வியாழன், புனித வெள்ளி, ஆண்டவருடைய உயிர்ப்பினுடைய பாஸ்கா திருவிழிப்பு, நம் ஆண்டவருடைய மாபெரும் உயிர்ப்பு பெருவிழா என்று சொல்லி இந்த புனித காலம் மகிழ்ச்சியின் காலமாக, மீட்பின் காலமாக, வெற்றியின் காலமாக நமக்கு வந்து விடியப் போகின்றது. அந்த கொண்டாட்டங்களில் முதல் மாபெரும் நாளை பெரிய வியாழன், புனித வியாழன் என்று சொல்லி நாம் இன்று தொடங்குகிறோம். இந்த மகிமையான, மிக பக்தியும் நம்பிக்கையும் நிறைந்த இந்த நாளிலே, இந்த நாளில் நிகழ்ந்தேறியதாக நற்செய்தி நூல்கள் நமக்கு குறித்து காட்டக்கூடிய மிக முக்கியமான 3 நிகழ்வுகளை இந்த நாளினுடைய தியானத்திற்கு நான் எடுத்துக்கொள்ள விரும்புகின்றேன். முதன் முதலாக இந்த நாளில்தான் இயேசு தன் சீடர்களோடு இறுதி இராவுணவை உண்டார். அந்த இறுதி இராவுணவின் போது ஆண்டவர் இயேசு அப்பத்தை எடுத்து தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்து, இது என்னுடைய உடல் என்று சொன்னார். ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து சீடர்களுக்கு கொடுத்து, இதிலிருந்து அனைவரும் பருகுங்கள், இது உலகினுடைய மீட்புக்காக சிந்தப்படுகின்ற என்னுடைய இரத்தம் என்று சொன்னார். அப்பத்தை எடுத்து தன்னுடைய உடல் என்றும், ரசத்தை கொடுத்து இது தன்னுடைய இரத்தம் என்றும் ஆண்டவர் சொன்னது கல்வாரியிலே அது உண்மையாகவே நிறைவேறியது. தன்னுடைய உடலையும் உயிரையும் நமக்காக தந்ததிலே இயேசு மாபெரும் நற்கருணையை, தன்னுடைய முதல் திருப்பலியை கல்வாரியிலே, சிலுவையிலே அவர் நிறைவேற்றினார். அந்த நிகழ்வு நற்கருணை கொண்டாடப்பட்ட, நற்கருணை ஏற்படுத்தப்பட்ட, நற்கருணை இயேசுவால் உருவாக்கப்பட்ட மாபெரும் புனித நிகழ்வாக பெரிய வியாழனாகி இன்று இந்த மாலை நேரத்திலே இயேசு பந்தியில் அமர்ந்திருந்த போது, சீடர்களோடு அவர் தன்னுடைய இறுதி இராவுணவை உண்டபோது அது நிகழ்ந்ததாய் திரு அவை நம்புகிறது. இறை வார்த்தையும் அதற்கு சான்று பகர்கின்றது. அந்த நாளில் இயேசு அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து, அதை உணவாக மட்டுமல்ல, நற்கருணையை அவர் உண்டாக்கியதோடு மட்டுமல்ல, அந்த நற்கருணையை என்னுடைய நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னாரே, அதை மீண்டும் மீண்டும் நிகழ்த்துவதற்காக இயேசு மாபெரும் குருத்துவத்தை, பனி குருத்துவத்தை உண்டாக்கிய நாளும் இந்த புனித நாள்தான். இந்த நாளில்தான் ஆண்டவர் இயேசு பனி நிலையை திருச்சபையிலே தன்னுடைய பனி வாழ்வுக்கு பிறகு அது தொடர வேண்டும் என்று சொல்லி அதை ஏற்படுத்தினார். ஆண்டவருடைய பெயரால் பணியாளர்களாக, அருள் பணியாளர்களாக, திருப்பணியாளர்களாக, திருச்சபையினுடைய பணி வாழ்வுக்காகவே தங்களை இழந்து தங்களை ஈடுபடுத்தி வாழக்கூடிய அத்தனை அருள் பணியாளர்களும் இன்று தாங்கள் பெற்றிருக்கின்ற பணி குருத்துவத்துக்காக, இயேசுவினுடைய குருத்துவத்திலே பங்கெடுக்கக்கூடிய அந்த ஒரு தியாக வாழ்வுக்காக இறைவனுக்கு நன்றி கூறக்கூடிய அந்த நிகழ்வு இந்த நாளில்தான், இந்த மாலை நேரத்தில்தான் நடைபெற்றது. இந்த நாளில் இந்த இயேசுவினுடைய நற்கருணை ஏற்படுத்தப்பட்ட விழாவையும், இயேசு குருத்துவத்தை, அருள் பணியை தொடங்கி வைத்த இந்த நாளிலும் தான் இயேசு இந்த ஒரு கொண்டாட்டத்தை எங்கே நிகழ்த்தினார் என்பதை இந்த காலகட்டத்திலே நம்முடைய வீடுகளிலே நாம் அடைபட்டு போய்,
நம்முடைய வீடுகளுக்குள்ளேயே புனிதமான திருச்சடங்குகளை எல்லாம் நாம் நம்முடைய ஆலய வழிபாடுகளாக அல்ல, நம்முடைய நம்பிக்கை வழிபாடுகளாக, தொலைக்காட்சியில் நடக்கக்கூடிய எங்கோ நடக்கக்கூடிய திருப்பலியை நாம் பார்ப்பதன் மூலமாகவும், அதில் நாம் உள்ளார்ந்த விதத்திலே பங்கு பெறுவதன் வாயிலாகவும், நம்முடைய வீடுகளிலேயே அதை நம்பிக்கையோடு நாம் கொண்டாடுகின்றோமே, இறைவனுக்கு இந்த நாளுக்காக நன்றி கூறுவோம். ஏன் தெரியுமா? இயேசுவினுடைய இந்த இறுதி ராவுணவு என்பதும், இயேசு நற்கரணையை ஏற்படுத்திய அந்த புனிதமான ஒரு நிகழ்வு என்பதும், இயேசு தன்னுடைய சீடர்களை அருள் பணியாளர்களாக, குருத்துவ பணியாளர்களாக, பணி குருத்துவத்திற்காக அவர்களை உயர்த்திய அந்த நிகழ்வெல்லாம் ஒரு வீட்டில் நடந்தது என்பதை இன்று இறைவார்த்தையினுடைய அடிப்படையில், நற்செய்தி நமக்கு சான்று பகர்வதன் அடிப்படையில நாம் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த ஆண்டு நம்முடைய நாட்டினுடைய நலன் கருதி, நம் சகோதரர்களுடைய நலன் கருதி, நாட்டினுடைய ஒழுங்குகளை கருதி, இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண நிலை கருதி, பொது வழிபாடுகளை நம்முடைய ஆலயத்திலே போய் நாம் நடத்த முடியாவிட்டாலும், இந்த புனிதமான திருச்சடங்குகளை ஒரே திருச்சபையாக நாம் நம்முடைய பங்கு ஆலயங்களிலே, நம்முடைய கிராமங்களுடைய ஆலயங்களிலே, நம்முடைய பெரிய பெரிய ஆலய வழிபாடுகளை நாம் நிகழ்த்த முடியாவிட்டாலும், குடும்பமாய் நாம் ஒன்று கூடியிருக்கின்றோமே, இதுதான் இயேசு உண்மையிலேயே நிகழ்த்திய அவருடைய இறுதி ராவுணவு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மத்தேயு நற்செய்தி 26:18 இறைவார்த்தையிலே இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னதை நாம் இன்று நினைவு கூறுகின்றோம். என் சீடர்களோடு உம் வீட்டில் பாஸ்கா கொண்டாட போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்று சொல்லி, அந்த பாஸ்கா விழாவுக்காக ஏற்பாடு செய்வதற்கு இயேசு தன்னுடைய சீடர்களை அனுப்பி வைக்கின்றார். ஒரு வீட்டில் தான் இந்த ஒரு பாஸ்கா கொண்டாட்டம் நடைபெற வேண்டும் என்ற இயேசுவினுடைய திட்டத்தை நாம் இதன் மூலமாய் தெரிந்து கொள்கிறோம். இந்த ஆண்டு நம்முடைய வீடுகளில் இயேசு அந்த பாஸ்காவை நிகழ்த்துவதை நம்முடைய விசுவாச கண்கொண்டு நோக்குவோம். இயேசுவோடு இணைந்து அவருடைய அந்த இறுதி ராவுணவில் நாமும் பங்கு பெறுவோம். இயேசு நமக்கும் அதற்கான ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பை, ஒரு அருளை இந்த ஆண்டிலே கொடுக்கிறார் என்று சொல்லி மத்தேயு நற்செய்தி 26 பின்னணியிலே நாம் ஏற்றுக்கொள்வோம். மார்க்கு நற்செய்தி 14:14 அது இன்னும் மிக மிக பொருளுள்ள விதத்திலே அது சொல்லப்படுகிறது. இயேசு சொன்னார், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்க சொன்னார் என கூறுங்கள் என்று சொல்லி இயேசு தன் சீடர்களை அனுப்பி வைக்கின்றார். அங்கே அந்த வீடு என்பது வீட்டு தலைவனுக்குரிய ஒரு வீடாக அது கருதப்பட்டாலும், இயேசு அந்த பாஸ்கா விழா கொண்டாடுவதற்கு தயாரிப்புக்காக தன்னுடைய சீடர்களை அனுப்பிய போது இயேசுவினுடைய வார்த்தைகளை நாம் இன்னும் ஆழமாக கவனித்தோம் என்றால், அங்கே இயேசு சொல்லுகின்றார், என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்க சொன்னார் என கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். என்னுடைய அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, நம்முடைய வீட்டில் இன்று இயேசு இடம் தேடுகிறார். நம்முடைய இல்லங்களில் இயேசு இன்று இடம் தேடுகிறார். நம்முடைய வீட்டுக்குள்ளே அவர் வருவது மட்டுமல்ல, நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து கொண்டாட என் அறை எங்கே என்று சொல்லி அந்த காலத்திலே இயேசு அந்த வீட்டு தலைவனிடம், வீட்டு உரிமையாளரிடம் கேட்க சொன்னது போல, இன்று இயேசு நம் ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் இந்த கேள்வியை கேட்கின்றார். உன்னுடைய வீட்டில் எனக்கான இடம் எங்கே? உன்னுடைய இல்லத்திலே நான் வந்து தங்குவதற்கான இடம் எங்கே என்று சொல்லி இயேசு கேட்பது எவ்வளவு பொருளுள்ள வார்த்தை! அவருடைய அந்த ஒரு அழைப்புக்கு நாம் பதில் கொடுப்பதுதான் உண்மையான பெரிய வியாழன். அதுதான் உண்மையான நற்கரணை கொண்டாட்டம். அதுதான் உண்மையான பணி குருத்துவம். இயேசு ஏதோ துறவர இல்லங்களில் அல்லது திருமணம் முடித்த பொதுநிலையினருடைய இல்லங்களில் இந்த கேள்வியை கேட்பதாக அருள் பணியாளர்கள் நினைத்து நிறுத்திவிடக் கூடாது. நாம் வாழக்கூடிய இல்லங்களிலும் இயேசு இந்த கேள்வியை இன்று கேட்கிறார். நான் பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை உன் வீட்டில் எங்கே என்று சொல்லி இயேசு இன்று அருள் பணியாளர்களை பார்த்து கேட்பதை
நாம் கவனத்தோடு கேட்டு கவனத்தோடு நினைவு கூர்ந்து இயேசுவை நம்முடைய வீட்டுக்குள்ளே நாம் வாழக்கூடிய இடங்களுக்குள்ளே அவரை கொண்டு வர வேண்டிய கடமை நமக்கு உண்டு என்பதை இந்த புனித வியாழன் இந்த பெரிய வியாழன் இந்த மாலை நேர கொண்டாட்டம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. லூக்கா நற்செய்தி 22 அதிகாரம் 11 வசனத்திலே அதே கேள்வியை இயேசு தன்னுடைய சீடர்களை அனுப்பி கேட்க வைக்கின்றார். உண்பதற்கான அறை எங்கே என்று கேளுங்கள். மேல் மாடியில் எல்லாம் தயாராயிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அறையை அந்த வீட்டு தலைவர் உங்களுக்கு காட்டுவார். அங்கே ஏற்பாடு செய்யுங்கள். அந்த வீட்டு தலைவன் இயேசுவுக்கு ஒரு சிறிய இடத்தை கொடுக்கவில்லை, ஒரு குறுகிய அறையை அவன் கொடுக்கவில்லை. அவன் ஏதோ தன்னுடைய வசதியில் ஏதோ ஒரு மிகச்சிறிய ஒரு அளவில் தன்னுடைய தாராள உள்ளத்தை அவன் காட்டவில்லை. ஒரு பெரிய அறையை அவன் உங்களுக்கு காட்டுவான் என்று சொல்லி இயேசு தன் சீடர்களை அனுப்பி வைக்கின்றார். உண்மையான பெரிய வியாழன் இந்த ஆண்டு இப்படிப்பட்ட அசாதாரண சூழலில் நம்முடைய வீடே இயேசுவினுடைய பாஸ்காவுக்கான இல்லமாய் அறையாய் மேல் மாடி அறையாய் அது மாற வேண்டும். அந்த வீட்டு தலைவனுடைய பெருந்தன்மை இன்று நம்முடைய பெருந்தன்மையாய் மாற வேண்டும். அந்த வீட்டு தலைவன் இயேசுவுக்கும் சீடர்களுக்கும் இடம் கொடுத்த போது ஒரு பெரிய ஒரு அறையை அவர் உங்களுக்கு காட்டுவார் என்று இயேசு சொன்னாரே, அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு தாராள உள்ளம் நம்முடைய உள்ளமாய் மாறுவதுதான் உண்மையான ஒரு பெரிய வியாழன், உண்மையான புனித வியாழன், உண்மையான நற்கருணை, உண்மையான பணிக்குருத்துவம். இந்த ஒப்புமை நற்செய்திகளுடைய நிகழ்வினுடைய அடிப்படையில் தான் நாம் யோவானுடைய நற்செய்தி 13 அதிகாரத்திற்கு வருகின்றோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தபடி யோவானுடைய நற்செய்தியிலே இயேசு நற்கருணையை ஏற்படுத்திய நிகழ்வு அங்கே நமக்கு வெளிப்படையாக இந்த ஒரு இடத்திலே சொல்லப்படவில்லை. ஆனால் இயேசு பந்தியில் அமர்ந்தார் என்றும் பந்தியிலிருந்து எழுந்தார் என்றும் யோவான் நற்செய்தி 13 அதிகாரம் 4 வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். இயேசு பந்தியிலிருந்து எழுந்து இரண்டாவதான இந்த நாளினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு புனிதமான நிகழ்வை இயேசு நிகழ்த்துகின்றார். அதுதான் சீடர்களுடைய காலடிகளை கழுவுவதும் ஒரு புதிய அன்பு கட்டளையை தன்னுடைய சீடர்களுக்கு தான் ஏற்படுத்திய பணி குருத்துவத்தை முதல் முறையாக பெற்றுக்கொண்ட தன்னுடைய அன்பு சீடர்களுக்கு வழிவழியாய் இன்றும் அதே திருப்பணியை அதே அருள் பணியை செய்ய முன்வந்திருக்கக்கூடிய அத்தனை அருள் பணியாளர்களுக்கும் ஏன் திரு அவைக்கும் இயேசு அந்த ஒரு அன்பு கட்டளையை அந்த அன்பு பணியை கொடுத்ததை இந்த மாலை நேரத்திலே இந்த புனித வியாழன் என்று இந்த பெரிய வியாழன் என்று நாம் நினைத்து பார்க்கின்றோம். இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தன்னுடைய மேலுடையை கழற்றிவிட்டு தன்னுடைய இடுப்பை சுற்றி ஒரு துண்டை கட்டிக்கொண்டு குவலையிலே தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவுகின்றார். ஒரு சில சீடர்களுக்கு அதிர்ச்சி, ஒரு சில சீடர்கள் என்ன நடக்கிறது என்பதையே அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பேதுரு வெளிப்படையாகவே சொன்னார், ஒருபோதும் நீ என் காலடிகளை கழுவுவதற்கு நான் அனுமதி தர மாட்டேன் என்று சொல். நான் அல்லவா உம்முடைய காலடிகளை கழுவ வேண்டும், நீரா என் காலடிகளை கழுவுவது என்று பேதுரு சொன்னார். ஆனால் இயேசு அவருடைய காலடிகளையும் கழுவினார், எல்லாருடைய காலடிகளையும் கழுவினார் என்பதை நாம் இந்த நாளிலே நாம் உணர்ந்து பார்க்கிற பொழுது பெரிய வியாழன் பிறருடைய காலடிகளை கழுவக்கூடிய அளவுக்கு நம்மை தாழ்த்துவதுதான் உண்மையான ஒரு பணி வாழ்வு, உண்மையான உறவு வாழ்வு, உண்மையான அன்பு வாழ்வு என்பதை இன்றைய காலத்திலே நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. என்னுடைய அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, தயவு செய்து ஒன்றை மறந்து விடாதீர்கள். இயேசு காலடிகளை கழுவிய போது யூதாசும் அங்கே இருந்தார், யூதாசினுடைய காலடிகளையும் இயேசு கழுவினார். இயேசுவினுடைய பார்வையில் விரோதமோ குரோதமோ பிரித்து வைப்பதோ வெறுப்பு மனநிலையோடு பார்ப்பதோ இயேசுவுக்கு இல்லவே இல்லை. எல்லாருடைய காலடிகளையும் கழுவினார். இயேசு எல்லாருடைய காலடிகளையும் கழுவி முடித்த பின்பு அவர் அவர்களை நோக்கி யோவான் நற்செய்தி 13 வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் என்று நீங்கள் என்னை சொல்லுகின்றீர்கள், போதகர் என்று நீங்கள் என்னை அழைக்கின்றீர்கள், ஆசிரியர் என்று கூப்பிடுகின்றீர்கள், ஆண்டவரும் போதகருமான நானே உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ வேண்டும்
என்று ஒரு புதிய கட்டளையை நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். நான் செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவருக்கு செய்யுங்கள் என்று சொல்லி இயேசு அங்கே பணிக்குருத்துவத்தை அவர் தொடங்கி வைத்தார். ஒப்புமை நற்செய்திகளிலே நற்கருணையை ஏற்படுத்தி இயேசு சொன்னார், என்னுடைய நினைவாக இதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி பணிக்குருத்துவத்தை ஏற்படுத்தினார். யோவானுடைய நற்செய்திகளே இயேசு காலடிகளை கழுவி பணிக்குருத்துவத்தை அவர் தொடங்கி வைத்தார். இன்று நம்முடைய இல்லங்களில் இயேசு அந்த காலடிகளை கழுவக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது என்பதை நாம் நம்ப வேண்டும். ஆலயங்களில் போய் காலடிகளை கழுவுகிற நிகழ்ச்சியை பார்ப்பது மட்டும் பெரிய வியாழன் என்று நாம் நினைத்துவிடக் கூடாது. அல்லது ஏதோ வேண்டுதலுக்காக பெரிய வியாழன் திருப்பலி முடிந்த பிறகு ஆலயத்திற்கு உள்ளேயோ ஆலயத்திற்கு வெளியேயோ இன்றும் பல ஊர்களில் பல கிராமங்களில் பல பங்குகளில் பொது நிலையினர் குடும்பமாக வந்து சீடர்களாக பலரை அழைத்து அவர்களுடைய பாதங்களை கழுவி அவர்களுக்கு உணவு கொடுப்பதும் உடை கொடுப்பதும் ஒரு சடங்காக முடிந்துவிடக் கூடாது. இந்த ஆண்டு கடவுளுடைய திட்டத்தை நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு இந்த காலடிகளை கழுவுவது நம்முடைய குடும்பத்தினரால் நம்முடைய குடும்பத்தினருக்கு செய்யப்பட வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவக்கூடிய ஒரு கடமையை இன்று நிகழ்த்த வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளுடைய காலடிகளை கழுவ இந்த ஆண்டு ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். பிள்ளைகள் பெற்றோருடைய காலடிகளை கழுவ கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். கணவன் மனைவியருடைய காலடிகளை கழுவ இந்த ஆண்டு ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். மனைவி தன்னுடைய கணவனுடைய காலடிகளை கழுவக்கூடிய அளவுக்கு உண்மையான அன்பும் பணிவும் கொண்டிருக்க ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். குடும்பத்தில் சகோதர சகோதரிகளுக்கிடையே மனத்தாங்கலும் பல்வேறு பிணக்குகளும் இருக்கின்றன. ஆண்டவர் இந்த பெரிய வியாழன் என்று வீடுகளுக்குள்ளேயே வழிபாடு நிகழ்த்தக்கூடிய நமக்கு, வீடுகளுக்குள்ளேயே பெரிய வியாழனை நினைவு கூறக்கூடிய நமக்கு இந்த பாதம் கழுவுதலை காலடிகளை கழுவுதலை ஒருவர் மற்றவரை உளமாற ஏற்றுக்கொள்வதை நாம் செய்வதை நம்முடைய குடும்பங்களுக்கான வாய்ப்பாக இந்த ஆண்டில் கொடுக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். இந்த ஆண்டு ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஆலயத்திலே அருள் பணியாளர் பங்கு தந்தை அல்லது திருப்பலி நிறைவேற்றுகிற ஒரு குரு காலடிகளை கழுவியது போதும், நீங்கள் உங்களுடைய இல்லத்திலேயே ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவுங்கள். நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன், நான் என் சீடர்களுடைய காலடிகளை கழுவினேன். நான் யாரோடு ஒரே குழுவாக குடும்பமாக வாழ்ந்தேனோ அவர்களுடைய காலடிகளை கழுவினேன். பலவீனங்கள் நிறைந்த சீடர்களுடைய காலடிகளை கழுவினேன். பலம் நிறைந்த சீடர்களுடைய காலடிகளை கழுவினேன். என்னை ஒருவர் காட்டிக் கொடுக்க போகிறார் என்பதை அறிந்தும் கூட நான் அவருடைய காலடிகளை கழுவினேன். என்னை ஒருவர் தெரியாது என்று சொல்லி மறுதளிக்க போகிறார், இருப்பினும் அவருடைய காலடிகளையும் கழுவினேன். பலமும் பலவீனமும் நிறைந்ததுதான் நம்முடைய குடும்ப வாழ்க்கை. அந்த குடும்ப வாழ்க்கையில் ஒருவர் மற்றவரை நாம் காலடிகளை கழுவக்கூடிய அளவுக்கு பணிந்து தாராள மனதோடு ஏற்றுக்கொண்டு நம்முடைய குடும்ப உறவுகளை புனிதப்படுத்த, நம்முடைய குடும்ப உறவுகளை உண்மைப்படுத்த அழைப்பு கொடுப்பதுதான் இந்த ஆண்டுக்கான பெரிய வியாழன். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவருக்கு செய்யுங்கள் என்ற கட்டளையை இயேசு திருச்சபைக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி நிறுத்திவிடக் கூடாது. அதை குடும்பத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார். குடும்ப வாழ்வுக்காக ஆண்டவர் இந்த கட்டளையை இந்த 2020 ஆண்டிலே நாம் வீடுகளுக்குள் முடங்கி போயிருக்கின்ற, அடைபட்டு போயிருக்கின்ற, தனித்து விடப்பட்டிருக்கிற இந்த சூழலில் இயேசு இந்த பெரிய வியாழனில் அந்த கட்டளையை நம் குடும்பத்தில் இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் தருகின்றார். காலடிகளை கழுவக்கூடிய நிகழ்வை முடிந்தால் குடும்பத்திலே இந்த மாலை நேரத்திலே நீங்கள் பக்தியோடும் அதே நேரத்திலே அன்போடும் அதை செய்யுங்கள். சுகாதாரத்தோடு செய்யுங்கள். பிறருடைய நலன் கருதி அதை எப்படி சரியான முறையில் செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். ஆனால் காலடிகளை கழுவுகிறீர்களோ இல்லையோ குடும்பத்தில் உறவுகளை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்திலே உறவுகளை உண்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உண்மையான பெரிய வியாழன். இந்த பெரிய வியாழன் மாலை நேரத்திலே நடந்த 3வதான நிகழ்வை நம்முடைய தியானத்துக்கான இறுதி சிந்தனையாக நான் இப்பொழுது எடுத்துக்கொள்ள விரும்புகின்றேன். லூக்கா நற்செய்தி 22 அதிகாரம். இயேசு அவருடைய அந்த இறுதி உணவை முடித்துக்கொண்டு
யோவான் நற்செய்தியில் நாம் பார்ப்பது போல இயேசு சீடர்களுடைய காலடிகளை கழுவிய பின்பு இந்த மாலை நேரத்தில்தான் இயேசு தன்னுடைய தந்தையை அவர் தேடிச் சென்றார். அவர் ஒலிவ தோப்புக்கு சென்றார். கெத்செமனி தோட்டத்திலே அந்த ஒலிவ மலையின் பக்கமாய் அவர் சென்று அவர் தந்தையை நோக்கி ஜெபிக்க தொடங்கினார். லூக்கா நற்செய்தி 22:44 வசனம் சொல்லுகின்றது, இயேசு கலக்கமுற்றிருந்தார். இயேசு கலக்கத்தோடு தந்தையிடம் மன்றாடி கொண்டிருந்தார். அப்போது அவருடைய வியர்வை துளிகள் இரத்த துளிகளாய் தரையில் விழுந்தது என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. ஒலிவ தோப்பு இன்று நம்முடைய வீடுகள். கெத்செமனி தோட்டம் நம்முடைய வீடுகள். இயேசு ஏதோ ஒரு ஒலிவ மலை ஓரமாய் கெத்செமனி தோட்டத்தினுடைய உள்ளாய் அவர் இருந்து ஜெபித்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த இயேசு இன்று நம்முடைய வீடுகளை ஒலிவ மலையாகவும் கெத்செமனி தோட்டமாகவும் இயேசு மாற்ற விரும்புகின்றார். நம் வீடுகளுக்குள்ளே வந்து அவர் ஜெபிக்க விரும்புகின்றார். நான் அங்கே ஜெபிக்கும் அளவும் நீங்கள் என்னோடு விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று இயேசு சொன்னாரே, அது இன்று நம்முடைய வீடுகளுக்குள்ளே இயேசு வந்து நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள். சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து மன்றாடுங்கள் என்று தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னாரே, அந்த வார்த்தைகளை இயேசு இந்த ஆண்டு பெரிய வியாழன் என்று இந்த மாலை நேரத்திலே நமக்கு சொல்லுகின்றார். நம்முடைய குடும்பத்தினருக்கு சொல்லுகின்றார். நம் எல்லாருக்கும் சொல்லுகின்றார். சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து மன்றாடுங்கள். விழித்திருந்து மன்றாடுகிற கட்டளையை மட்டும் இயேசு நமக்கு கொடுக்கவில்லை. நம்முடைய வீட்டுக்குள்ளே வந்து இயேசு நம்மோடு மன்றாடுகிறார். இயேசுவினுடைய வியர்வை துளிகள் இந்த நாளில் நம்முடைய வீட்டிலே அது இரத்த துளிகளாய் விழ வேண்டும். அந்த இரத்த துளிகள் நம்மை கழுவ வேண்டும். அந்த இரத்த துளிகள் நம்மை நலமாக்க வேண்டும். அந்த இரத்த துளிகள் உடல் பலவீனத்திலிருந்து மனபாரங்களிலிருந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய பல்வேறுபட்ட சோதனைகளிலிருந்து நம்முடைய இயலாமைகளிலிருந்து அதனை கழுவி புனிதப்படுத்த வேண்டும். இயேசுவினுடைய இரத்த துளிகள் ஒலிவ தோப்பிலே கெத்செமனி தோட்டத்திலே அது விழுந்தது அன்று. இந்த ஆண்டு இயேசுவினுடைய வியர்வை துளிகள் இரத்த துளிகளாய் மருத்துவமனைகளிலே அது விழ வேண்டும். மக்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்களே கொரோனா நோயினால், அங்கே இயேசுவினுடைய இரத்த துளிகள் மண்ணிலே பட வேண்டும். மக்கள் மீது பட வேண்டும். நம் மீது பட வேண்டும். இந்த பெரிய வியாழன் இயேசுவினுடைய இரத்தம் அவருடைய வியர்வை துளிகளாக மட்டுமல்ல, அவருடைய இதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற இரத்த துளிகளாய் நம் மீது படவும், அதுவே உண்மையான நற்கரணையாய் மாறவும், அதுவே உண்மையான கழுவுதலாய் காலடிகளை கழுவுவதற்கு மேலாக நம்மையும் நம்முடைய வாழ்வையும் கழுவுவதாய் மாற மன்றாடுவோம். ஜபம் செய்வோம். பேரன்பும் பேரிரக்கமும் நிறைந்த வானக தந்தையே, இந்த பெரிய வியாழன் மாபெரும் நிகழ்வுக்காய், கொண்டாட்டத்துக்காய், மீட்பினுடைய இந்த நாளுக்காய், இந்த மாலை நேரத்துக்காய் நன்றி கூறுகிறோம். உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களுடைய வீட்டுக்குள்ளே வரக்கூடிய இந்த நாளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு அவர் வந்து எங்களுக்காக மன்றாடுவதற்காய் நன்றி கூறுகிறோம். உம்முடைய திருமகனுடைய வியர்வை துளிகள் இந்த நாளில் தானே இரத்த துளிகளாய் மண்ணில் விழுந்தது. அது எங்கள் மீது இந்த நாளில் விழச் செய்யும். அந்த இரத்த துளிகள் எங்களை கழுவச் செய்யும். அந்த இரத்த துளிகள் எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றச் செய்யும். இயேசுவினுடைய இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்படுவோமாக. இயேசுவினுடைய இரத்தத்தால் இந்த உலகம் இன்று நலம் பெறுவதாக. இயேசுவினுடைய இரத்தத்தால் நோயாளர்களும் இன்று வாழ்வுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற மக்களும் அவர்களை பராமரிக்கக்கூடிய அத்தனை உடல் நல பணியாளர்களும் பிறரன்பு அக்கறை கொண்ட அத்தனை தன்னார்வம் கொண்ட பணியாளர்களும் இன்று ஆசீர்வதிக்கப்படச் செய்யும். இந்த மிக முக்கியமான 3 நாட்களை எங்களுடைய மீட்பின் நாட்களாய் நாங்கள் இன்று தொடங்குகிறோமே. இந்த 3 நாட்களும் இயேசுவோடு நாங்கள் இணைந்திருக்கவும், அவரோடு நடக்கவும், அவரோடு மறிக்கவும், அவரோடு உயிர்க்கவும், எங்களுடைய நம்பிக்கையை புதுப்பித்தருளும், ஆழப்படுத்தியருளும், எங்களையும் உம்முடைய பிள்ளைகளாய் ஆசீர்வதித்து வழிநடத்தும். ஆமேன்.